இன்னைக்கு மொஹரம் ஸ்பெஷல் கிச்சடா பார்க்க போகிறோம். அதுக்கு நமக்கு தேவையான பொருட்களை முதல்ல பார்த்துக்கலாம். முதல்ல மசூர் தாலை ஒரு 2 ஸ்பூன் நல்லா ட்ரை ஃப்ரை பண்ணிக்கணும். இந்த டிஷ் செய்கிறதுக்கு 11 அல்லது 13 பருப்பு வகைகள் தேவைப்படும். எது வேணால் ஆட் பண்ணிக்கலாம், ஈவன் சனா கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு சில பருப்பு வகைகளை ஒரு 2 ஸ்பூன் தனித்தனியாக வறுத்து எடுத்துட்ருக்கேன். இது மொஹரம் ஸ்பெஷல் ரெசிபின்னே சொல்லலாம். ஃபுல் அண்ட் ஃபுல் வெஜிடேரியன் ரெசிபி இது. 3 டேபிள்ஸ்பூன் ராஜ்மா கூட சேர்த்துருக்கேன். கொள்ளு ரசம் செய்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா, கொள்ளு அது கூட யூஸ் பண்ணியிருக்கேன் ஒரு 2 ஸ்பூன்னு. கடலைப்பருப்பு, பாசிப்பருப்பு, துவரம்பருப்பு மூணுமே சேர்த்துக்கலாம். மூணுமே 2 ஸ்பூன் நல்லா வறுத்துக்கணும். வறுத்த பருப்பு வகைகளை தண்ணி சேர்க்காமல் குறக்குறன்னு அரைச்சி வச்சுக்கணும். ஒவ்வொன்றையும் தனித்தனியாக தான் அரைக்கணும். அப்புறமா ஒரு கனமான பாத்திரத்தில் 4 டேபிள்ஸ்பூன் நெய், 4 டேபிள்ஸ்பூன் ரிஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கணும். 1 டேபிள்ஸ்பூன் கரம் மசாலா, 3 வெங்காயம் நல்லா பொடியாக நறுக்கியது. இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. இந்த ரெசிபி வந்து ரம்ஜானுக்கு நம்ம நோன்பு கஞ்சி செய்வோம் இல்லையா, அந்த சுவையில் இருக்கும். அதுக்கும் இதுக்கும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தான். இதில் நிறைய பருப்பு வகைகளும் சேர்த்துருக்கோம். 5 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. 3 தக்காளி நல்லா டைஸ் பண்ணி சேர்த்துக்கோங்க. 2 டேபிள்ஸ்பூன் சால்ட்டு தாராளமாக சேர்த்துக்கலாம். அப்புறமா தேவைப்பட்டால் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். கை நிறைய கொத்தமல்லி, கை நிறைய புதினா இலைகள்லாம் சேர்த்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் கொரகொரன்னு அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா பருப்பு வகைகளை, அதை ஆட் பண்ணிக்கணும். இந்த ஸ்டேஜில் ஊற வச்ச சீரக சம்பா அரிசி 1/2 கிலோ ஆட் பண்ணிக்கோங்க. இனி இதுக்கப்புறம் நம்ம கஞ்சி கன்சிஸ்டன்சிக்கு தான் கொண்டு வர போகிறோம். ஸோ குக்கரோட அளவில் 1/2 குக்கர் அளவு தண்ணியை ஆட் பண்ணிக்கணும். இந்த ஸ்டேஜுக்கு அப்புறம் மீடியம் ஃப்ளேமில் தான் சமைக்க போகிறோம். குக்கரோட மூடி போட்டு 4 லிருந்து 5 விசில் வரைக்கும் விடணும். ஃபஸ்ட்டு தண்ணி போட்டோடனே நல்லா கிளறி விட்டுட்டு தான் குக்கரோட மூடி போடணும். 4 லிருந்து 5 விசில் வந்ததுக்கப்புறம் நல்லா கிளறி விட்டுக்கலாம். கஞ்சி கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கும், ஆனாலும் இன்னும் நிறைய தண்ணி ஆட் பண்ணணும். மூடியை திறந்து தேவைக்கேற்ப தண்ணியும் தேவைக்கேற்ப உப்பும் ஆட் பண்ணி நல்லா ஒரு 20 நிமிஷம் கிட்ட கிளறிக்கிட்டே இருக்கணும். கிளறாமல் விட்டோன்னா அடி பிடிக்கும். ஸோ கம்பல்சரியாக ஒரு 20 நிமிஷம் கிட்ட கிளறிட்டே இருக்கணும். அவ்வளோதாங்க சுவையான கிச்சடா ரெசிபி மொஹரம் ஸ்பெஷல் தயார். அடுத்து இதுக்கு சைட் டிஷ் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பாத்திரத்தில் 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து 2 வெங்காயம் நல்லா நறுக்கி சேர்த்துக்கோங்க. 2 தக்காளி சேர்த்துக்கோங்க. 3 உருளைக்கிழங்கு டைஸ் பண்ணி சேர்த்துக்கோங்க, இல்லை நல்லா பொடியாகவும் நறுக்கி சேர்த்துக்கலாம். 250 கிராம் பீன்ஸ் நல்லா நறுக்கி சேர்த்துக்கோங்க. 1 டேபிள்ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டேபிள்ஸ்பூன் மிளகாய்த்தூள், 3 டேபிள்ஸ்பூன் தனியாத்தூள், தேவைக்கேற்ப உப்பு. நான் 1 டேபிள்ஸ்பூன் சேர்த்துருக்கேன். நல்லா கிளறி விட்டுக்கோங்க. தண்ணியை ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து கூட்டு மாதிரி செய்கிறது. 1/2 முடி தேங்காய் அரைச்சி அந்த விழுதையும் சேர்த்துக்கோங்க.
ஃப்ரெஷ்ஷா கொத்தமல்லி எடுத்து மேல தூவிக்கோங்க 20 நிமிஷம் சிம்ல வச்சு சமைக்கணும் 20 நிமிஷத்துக்கு அப்புறம் ஆலு பீன்ஸ் சப்ஜி ரெடி ஆயிடுச்சு அடுத்து பிரிஞ்சால் பூர்த்தா தான் செய்ய போறோம் அதுக்காக ஒரு நறுக்கிய வெங்காயம் மூணு பச்சை மிளகாய் அப்புறம் நல்ல பொடியா நறுக்கிய கத்திரிக்காய் ஒரு மூணு ஒரு டேபிள்ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க ரெண்டு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு தக்காளி சேர்த்து வேக விடணும் இரண்டு எலுமிச்சை சைஸ் புளி ஊற வச்சுக்கோங்க வேக வச்ச கத்திரிக்காவை ஆற வச்சுட்டு மிக்சி ஜாரில் அரைக்கணும் பல்ஸ் மோடில் வச்சு அரைக்கணும் இல்லைன்னா கொஞ்சம் வெளியில் தெறிக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைக்கணும் அரைச்சி விழுது எடுத்தாச்சு இப்போ இதை தாளிக்கணும் அதுக்கு குக்கரில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு கடுகு ரெண்டு ஸ்பூன் கருவேப்பில்லை கொஞ்சம் காய்ந்த மிளகாய் ஒரு மூணு அப்புறமா அரைச்சி வச்ச கத்திரிக்காய் விழுது இதோட கரைச்சி வச்சுருக்க புளியவும் சேர்த்துக்கணும் அப்புறமா மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் சிம்மில் வச்சுருங்க பிரிஞ்சால் பொருத்தாவும் ரெடி பண்ணிட்டோம் இப்போ இன்றைக்கி வந்து மோகனம் ஸ்பெஷல் கிச்சடா பிரிஞ்சால் பொருத்தா பீன்ஸ் ஆலோ சப்ஜி ரெடி பண்ணிட்டோம் இது ரொம்ப அருமையான ரெசிபி ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்தா தான் இதோட சுவையும் இதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸும் எவ்வளோ நல்லா இருக்குங்கிறது நமக்கு தெரியும் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபர்தர் நோட்டிஃபிகேஷனுக்கு பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிடுங்க நன்றி